தினமொரு வசனம். உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வாத நிறைவுகளுக்குள் அழைத்து செல்லும் பாதையில் முதலாவது அவனை சிறுமைப்படுத்துகிறார் என்பது வேதம் தெளிவுபடுத்தும் உண்மையாகும். சிறுமைப்படுத்துகிறார் என்றால் அற்ப நிலைக்கு தள்ளி விடுகின்றார் என்று அர்த்தமல்ல. தான் எந்த அளவிற்கு குறைவான பலவீன நிலையுடையவன் என்பதை அவன் புரிந்து கொள்ள வைக்கிறார் என்பதே அர்த்தமாகும். அவ்விதமான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு அவன் வந்த பின்னர்தான் தேவனை முற்றிலும் நம்பி சார்ந்து நிற்கின்ற ஒரு பக்குவ நிலை அவனுக்கு ஏற்பட முடியும். ஏனென்றால் தான் எந்த அளவு சிறிய மனிதன் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்தாலொழிய பெரியவர் ஆகிய தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ வேண்டிய ஒரு தேவையை அவன் உணரமாட்டான். ஆசீர்வாத கானானுக்குள் பிரவேசிக்க செய்யும் முன்பு தேவன் இஸ்ரவேல் மக்களை முதலாவது பலவித சோதனையான சூழ்நிலைகள் வழியாக நடத்தி சிறுமைப்படுத்தினார். தங்கள் ஞானம் அறிவு பலம் திறமை ஆகியவற்றால் மட்டும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்தித்து விட முடியாது என்ற அனுபவ பாடத்தை கற்றால்தான் தேவ பலத்திற்காக தேவனை சார்வதோடு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டிய அவசியத்தையும் அவர்கள் அறிய முடியும். தாவீது துவக்கத்திலிருந்தே சாதனைகள் படைக்கின்ற ஒருவனாகவே விளங்கினான். ஆயினும் தேவன் அவனை உடனே ராஜாவாக்கி விடவில்லை. அவனை அவர் பலவித சோதனைகளின் பாதையில் கடந்து வரச் செய்து தன்னுடைய இயலாமைகளை அனுபவபூர்வமாக உணரும்படி செய்த பின்னரே உயர்ந்த பதவியில் அவனை அமர செய்தார். ஆம், தேவபலம் நம்மிடம் செயல்பட வேண்டுமானால் முதலில் நம்முடைய பலவீனத்தை நாம் நிஜ நிலையில் காண வேண்டியது தேவையாகிறது. எனவேதான் நெருக்கங்களின் சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்து நம்மையும் நம்முடைய பலத்தையும் அறிந்து கொள்ள செய்கின்றார். அது நம்முடைய நன்மைக்காகவே. சில பகுதிகளில் நாம் சற்று பலசாலிகளாக இருக்க முடியும். அந்த பலமான நிலையே சில சூழ்நிலைகளில் தேவனை தேடவும் அவரை முற்றிலும் பற்றி கொண்டிருக்க வேண்டியதன் தேவையை உணரவிடாமல் செய்து விடுவதுண்டு. எனவே அந்த பலமான பகுதிகள் பலவீனமடையத்தக்க சூழ்நிலைகளையும் தேவன் அனுமதிக்கின்றார். அது நம்மை பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. நாம் தேவனுடைய மாபெரும் பலத்தை நம்பி சார்ந்திருந்து வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை காண வேண்டும் என்பதற்காகவே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாமான நம்பிக்கைகளையும் இழந்தாலும் சர்வத்திற்கும் ஆதாரமாக உள்ள தேவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. நாங்கள் எங்களுடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கிருபை பாராட்டும். ஆமென்.